மேகதாது அணை விவகாரத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பதை தமிழக அரசு கைவிட வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எடியூரப்பா கடிதம். சிறையில் உள்ள ஜூடோ பயிற்சியாளர் கபிராஜ் போக்சோவில் கைது. கொரோனா மரணங்களை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன். ஒளிப்பதிவு சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கிறோம், தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு ட்வீட். தென்பெண்ணை தடுப்பணை நடுவர் மன்றம் மூலம் தீர்வு, நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சராகிறார் புஷ்கர் சிங் தாமி, பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு. தமிழகத்தில் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஆம்புலன்ஸ் வசதி இருக்க வேண்டும், உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மதுரையில் சட்டவிரோதமாக விற்கப்பட்ட 2 வயது பெண் குழந்தை மீட்பு, மாவட்ட ஆட்சியருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் குழந்தை மீட்பு. கோவில் புறம்போக்கு நிலங்கள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும், இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒலிம்பிக்கில் பங்கேற்க இந்திய வீராங்கனை டியூட்டிசன் தகுதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com